அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் மாலதி. செனக்சஸ் புக் ரைட் நவ் ஹப் மற்றும் உலக தமிழன் பதிப்பகம் இணைந்து உலக புத்தக தினத்தன்று நூல் வெளியீட்டு விழாவை நடத்தியது. இந்த விழாவில் புத்தகம் எழுதி வெளியிட்ட நூலாசிரியர்களுக்கு எழுத்து சிற்பி விருது வழங்கப்பட்டது. இப்படி எழுத்து சிற்பி விருது பெற்ற அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களது பல துறையிலிருந்து வந்த பல கருத்துக்களை உலகறிய செய்வதற்காக நேர்காணல் செய்வதற்கு முனைவர் கோதண்டராமன் அவர்களை அழைக்கிறேன். இவர் கல்லூரி நூலக மற்றும் உலக தமிழன் பதிப்பகத்தின் பதிப்பாசிரியர். இந்த நேர்காணலை நாம் காணலாம், வாருங்கள். இதன் மூலம் இவர்களது புத்தக எழுதும் முயற்சியை ஊக்குவிக்கவும் இதே போல மற்றவர்களை ஊக்குவிக்கவும் முடியும். அனைவருக்கும் வணக்கம். சென் நெக்ஸஸ் புக் ரைட் நவ் ஹப் அமைப்பும் உலக தமிழன் பதிப்பகமும் இணைந்து எழுத்து சிப்பு என்ற விருதினை எழுத்தாளர்களுக்கு வழங்கி வருகிறோம். அதில் இலக்கிய சங்கமம் என்கிற நூலை எழுதியுள்ள முனைவர் கி. சத்யா அவர்கள் இந்த எழுத்து சிப்பு விருதினை பெறுகிறார். அவரை மனமார வாழ்த்தி வரவேற்கிறோம். அவரிடம் சில கேள்விகளை நாம் இப்போது நேர்காணல் வழியாக கேட்கவிருக்கிறோம். முதல் கேள்வியாக, நீங்கள் புத்தக எழுத்தாளராக பரிணமிக்க காரணம் என்ன? பொதுவாகவே எனக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும். யாரை பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் பயம், நேருக்கு நேரம் பார்த்து பேசுறதுனால பாதி எழுத்து எல்லாம் மறந்து போயிடும். ஆனா எழுதுறது அப்படி இல்லைல்ல, ஒன்னு பேப்பர் இருக்கணும், ஒன்னு பேனா இருக்கணும். ஆனா எழுதிக்கிட்டே இருக்கணும். என்ன எழுதுறோம், ஏன் எழுதுறோம்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல தெரியல. அப்புறம் ஏதோ எந்த மீட்டிங் போனாலும் ஒரு கையில ஒரு பேப்பர் நாலு பேப்பர் தூக்கிட்டு போயிடுவேன். தூக்கிட்டு போயிட்டு அந்த பேப்பர் ஃபுல்லா எழுதி வச்சிருவோம். அவங்க என்ன பேசினாலும் தும்பா கூட அதுல இருக்கும். இந்த நேரம் இடைவேளை, தேநீர் இடைவேளைக்குள்ள ஃபுல்லா எழுதி வச்சிருவேன். இந்த பழக்கம் அப்படியே கொஞ்ச நேரம் பரவிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் காலேஜிலேருந்து சின்ன வயசுல இருந்து எழுதுற பழக்கம். அந்த பிஹெச்டி எழுத்து எழுதிதான் பிஹெச்டி வாங்கணும்னு இருந்தா பிஹெச்டி படிக்கலாம் எண்ணம் வந்துருச்சு. 2011 முத முத பிஹெச்டி அப்ளை பண்றப்ப சார் என்னோட கைடு சொன்னாரு, நீ வந்து ஆர்டிக்கிள் ஒன்று போடணுமானாரு. ஆர்டிக்கிள்னா அப்புறம் என்ன சார்? இது மாதிரி புக்கில் வந்து ஒரு 5 பக்கம் வர மாதிரி எழுதி போனேன். எழுதுனா எழுதிடலான்னு. எழுதுறதுலாம் சாதாரண எழுதுறதுமா, நிறைய பேர் படிப்பாங்க, அதை பார்த்து நிறைய ஆய்வுமாளர்கள்லாம் எழுதுவாங்க, நீ அது மாதிரி எழுதுறோன்னா எனக்கு பயம் வந்துருச்சு. நம்ம தும்புனாலும் இது விரும்பினாலும் எழுதுற கேசாச்சு, எதை எழுதுறது அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு மாதிரி பயமாவே இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய எழுதி 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 ப்ராக்டிஸ் பண்ணி சார் திருத்தி கொடுத்துட்டு மற்றவங்க எல்லாருடைய கன்சல்ட்டிங் எழுத ஆரம்பிச்சேன். அப்படி எழுத ஆரம்பிக்கிறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ ஒவ்வொரு நூலகமா போய் பார்த்துட்டே இருப்பேன். அப்பெல்லாம் நெட்டு இருந்தாலும் எனக்கு யூஸ் பண்ண தெரியாது. இந்த கால எனக்கு அந்த இப்ப இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் அந்த இருந்துச்சு, எனக்கு பண்ணது தெரியாது. அப்ப என்ன பண்ணுவேன், நான் ஒரு ஒரு நூலகத்துக்கு போய் ஒரு புக் எடுக்கிறேன்னா நான் எழுதுற பக்கத்தாண்டி அடுத்த பக்கம் திருப்பி பார்ப்பேன். அது ஏதாவது முக்கியமான லைன் இருக்கும், அதையும் எழுதி குறிச்சு வச்சுப்பேன். இப்படி குறிச்சு வச்சு குறிச்சு வச்சு ஒரு கட்டுரை எழுத போறப்ப பல கட்டுரை ஞாபகம் வந்துச்சு. நிறைய நிறைய எழுதி நிறைய கட்டுரை எழுதி வச்சிருப்பேன். யார் எப்ப கேட்டாலும் எழுதி கொடுத்துடலாம், அந்த மாதிரிதான் எழுத ஆரம்பிச்சு. இப்படியே எழுதி ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு நிறைய களம், நிறைய எழுத்துக்களம், எந்த இடத்துல என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், எதை சேர்க்கலாம், எதை கோக்கலாம்னு நிறைய என்னையே நானே என்ன கீழே உளுந்து உளுந்து எந்திரிப்பு மாதிரி நானே நிறைய கத்துக்கிட்டேன். என் கூட இருக்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா எழுதியது என்ன பண்ணனா, என்னுடைய பாருங்க, என்னுடைய ரூம் ஃபுல்லா புக்காவே இருக்கும். ஆனா என்னுடைய அலமாரியில தான் இருக்கணும் இருந்துச்சு. அதை வந்து மற்றவங்களுக்கு தெரிய வைக்கணும் என்ன வரவே இல்லை. ஆனா என்ன இருந்துட்டே இருந்துச்சு, நம்ம எதையாவது மக்களுக்கு பண்ணணும், ஏதாவது நம்மளை பத்தி நமக்கு தான் தெரியுது, ஒண்ணுமே மத்தவங்க சொன்னாதான் தெரியும், வெறும் எழுதி எழுதி வச்சு என்ன யூஸ் நினைச்சிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு அச்சரியர் மாதிரி ஒரு குரல், இது என்னுடைய ஆத்ம பங்காளின்னு சொல்றதா, ஆத்ம உயிர்னு சொல்லுவாங்க, அவங்க எனக்கு கால் பண்ணாங்க. நாம புத்தகம் வெளியிடலான் இருக்கோம்னு சொல்றது எனக்கு பகிர்ந்துச்சு. நம்ம நினைச்சது பல நாள் காத்து இருக்கப்ப ஒரு திடீர்னு ஒரு குரலுக்கு அப்புறம் சந்தோஷம் இருக்கும் பாருங்க, அந்த சந்தோஷம் வந்துச்சு. அப்ப என்ன புக்கு வரி புக்கு நீ என்ன அதை பண்ணலாம்னு கவிதை போடவான்னு கேட்டேன். கவிதை வந்து எல்லாரும் போடுவாங்க, நீ படிச்சிருக்க, அதுக்கு தகுந்தாப்புல போட்டாதான் கொஞ்சம் வேல்யூ இருக்கும்னு நான் சொன்னேன். இப்ப கட்டுரை எல்லாம் வாங்கி வாங்கி பீரோல வச்சிருக்கேன், என் மூலையில இருந்தது இந்த மூட்டு மூலையில இருக்கு,
இந்த மூலையில் இருக்கிறது மத்தவங்க மூலையில போன எப்படி பண்ணணும்னா, நீங்க இருக்கிற கட்டுரை எல்லாம் கூட அதை அப்படியே புக்கா போட்டுடலாம்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது ஒரு இடத்துல எதிர்பார்ப்பா காத்துட்டு இருக்கோம், ஒரு கிடைச்சது எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஒரு புதையல் இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சிட்டு இருக்க புதையல் கண்டுபிடிச்சிட்டேன். புதையல் கண்டுபிடிக்க காரணகர்த்தமாக இருந்தா பேசிட்டு இருக்கிறதா காரணகர்த்தமாக இருக்காங்க. சோ இவங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு ஒரு ப்ளூ கோல் கொடுத்ததும் நான் எழுதாரும் சந்தோஷம் எனக்கு. நான் பணம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு பாருங்க, அந்த சான்ஸ் வந்து நான் மறக்கவே முடியாது. எதிர்பார்த்துக்கிட்டே இருந்து தானா கிடைஞ்சது, இதுதான் காத்திருந்தா கண்டிப்பா கிடைக்கும்ன்றாங்களோ என்னமோ, இதுதான் என்னோட எழுத்துக்களுக்கு பரிணமிக்க காரணமே. அருமை அருமை. இலக்கிய சங்கமம் அந்த புத்தகத்தின் மூலம் தாங்கள் இந்த சமூகத்திற்கு என்ன சொல்ல வரீங்க? இப்ப நான் ஒரு ஆர்டிக்கல் எடுத்துக்கு பல நூலகம் போனேன். இப்ப பல நூலகத்தோட பல புத்தகத்தோட அறிவு தான் அதுல ஒவ்வொரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன். இப்படி என்ன மாதிரி தேடி தேடி அடையவர்களுக்கு இது பெரிய வரப்பிரசாதமா இருக்கும். இது இப்படிதான் எழுதணும்னு ஒரு நூல் இப்ப நான் எழுதுறதுக்கு மெத்தட ஃபாலோ பண்ணி எழுதலாம், இதுல இருக்க குறிப்பு எடுத்து எழுதலாம், மத்தவங்களுக்கு பயனுள்ளதா, ஆய்வு மாணவர்களா சரி சக மாணவர்களா இருக்கட்டும், தமிழை வளர்க்குறவங்களா இருக்கும், எந்த ஊருக்கும் ஒரு கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். அப்பப்ப நான் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு தேடி, நான் புதுசா ஒண்ணு நான் ஒண்ணும் யோசிக்கல, இருக்கிற தேடி இந்த வாவே எது இருக்கல உவேச சாமிநாத ஐயர் இப்படி பண்ணாரு, அந்த ஓலைச்சுவடி தேடி தேடி அலைஞ்ச மாதிரி நானும் தேடி தேடி சில கருத்துக்கள் எழுதியிருக்கேன். இதை மத்தவங்களுக்கும் பயன்படுத்தி இனி வரும் சமூகத்துக்கும் இந்த தமிழ் வளம் எப்படி இருக்கு, தமிழ் மெல்ல மெல்ல வாழ்வுன்றத நானும் ஒரு சின்ன தேன் துளியில ஒரு சொட்டா இருக்கேன். இதுதான் என்னுடைய, இதுதான் சமூகத்துக்கு நான் சொல்ல வேண்டியது. யாம் பெற்ற அதாவது இன்பம் பெருகை வையகம். புத்தகம் எழுதுவதற்காக நூலகங்கள் சென்று இன்றைக்கு இந்த புத்தகம் உருவாகி இருக்கிறது. இதை கேட்கும் போது ஒரு நூலகரா எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எனக்கு அடுத்த கேள்வி, நூலகம் தான் வெற்றி காரணமே. இந்த நூலகம் இல்ல பல நூலகத்துக்கு, எல்லா நூலகத்துக்கும் எனக்கு தெரியும் இந்த பொண்ணு இந்த எப்ப ஒரு மணி ஆகும், இவங்க எல்லாம் சாப்பிட போயிட்டா எனக்கு தனியா விட்டு போயிடுவாங்க, அந்த பயம் தான் இருக்கும். காலையில 10 மணிக்கு போனா சார் நாங்க போயிட்டு மட்டும் இங்கே உட்காந்துக்கிட்டோமா, சரிமா சாவியை கொடுத்து போயிடுவாங்க, வர மட்டும் இங்கே உட்காந்துருப்பேன், சாப்பாடு எல்லாம் எடுத்து போயிடுவேன். அப்படி எல்லாம் கண்டுபிடிச்சுதான் இன்னைக்கு உங்க முன்னாடி பேசுறதுக்கு இவ்வளவு தேவைப்படுது எனக்கு. அதாவது புத்தக புழுன்னு கேள்விப்பட்டிருக்கோம், நீங்க ஒரு நூலக புழுவாகவே இருந்திருக்கீங்க. கண்டிப்பா சார். அடுத்த கேள்விமா, தங்களின் கல்வி பணி மற்றும் குடும்ப விவரங்கள் குறித்த சில என்னோட வார்த்தைகள். ஃபர்ஸ்ட் கல்வி பணி சொல்லிடுறேன், அப்புறம் குடும்பம் சொல்றேன் சார். இப்ப கல்வி பணின்னு எடுத்துக்கிட்டா B.Litt அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிச்சேன் சார். அடுத்தது எம்ஏவும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. எம்ஏ வந்து நான் கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சேன், என்னோட அந்த டைம்ல என்னுடைய அப்பா இறந்துட்டாங்க, நேரம் போய் படிக்க முடியல, அதுல படிச்சு எம்ஏ முடிச்சதுமே ஒரு 2 வருஷம் என்னால என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு 2006ல் மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆனச்சும் அவங்க நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் ஃபர்ஸ்ட் கேட்டதே படிக்கணும்னு. அப்புறம் எம்ஃபில் வந்து 2005ல் பாதியில விட்டு வச்சிருந்தேன், எம்ஃபில் வந்து 2006ல் கம்ப்ளீட் பண்ணேன். 2006ல் கம்ப்ளீட் பண்ணதும் அடுத்தது முடிச்ச உடனே பிஎட் பண்ணேன். பிஎட் முடிச்ச உடனே எம்எட், எல்லாமே ரெகுலர் பிஎட் முடிச்சது எம்எட். எம்எட் முடிச்சதுமே நான் ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணதும் எனக்கு செட் எக்ஸாம் வந்து செட் எக்ஸாம் எழுதுனேன். செட் எக்ஸாம் முடிஞ்சதுமே பிஹெச்டி ஜாயின் பண்ணேன். பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கிறப்ப நடுவில் கேப்ல எம்எஸ்சி சைக்காலஜி முடிச்சேன். இப்போ நடுவில் சின்ன சின்ன கோர்ஸ், 6 மாசம் 3 மாசம் கோர்ஸ். ஸோ அந்த தமிழ் மட்டும் படிச்சுட்டு இவங்க என்ன பண்ண போறாங்க யாரும் கேட்டுக்கூடாது பாருங்க, அதனால பிஎட் எல்லாம் படிச்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு ஒரு காலேஜ்ல ஏதோ எனக்கு தேவையான கொஞ்சம் சம்பளத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் ஒரு நம்பிக்கையோட இதுதான் சார். அப்புறம் என்னோட குடும்பம்னு பாத்தீங்கன்னா, நான் 2006ல் என்னோட கல்யாணம் ஆச்சு, 2017ல் என்னோட கணவர் தவறிட்டாரு. இதயம் இதயம் அதாவது ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. எனக்கு பையன் ஒரு 11 வயசு பையன் இருக்கான், இப்ப 16 வயசு ஆகுது, பொண்ணு படிக்கிறான். 3 வயசுலயே பையன், பாப்பா 3 வயசுலயே அவங்க இறந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த 5 வருஷம் நான் படாத கஷ்டமே கிடையாது, எல்லா கஷ்டத்துக்கும் இல்லை எல்லா கஷ்டமும் இந்த கவிதைகள் பொய்யா சொல்லுவேன். அடுத்த புக் எழுதக்குள்ள கவிதைகள் நிறைய சொல்லுவேன் சார். இதனோட பாதி வந்து இப்ப வந்து கட்டுரை போட்டிருக்கேன், நெக்ஸ்ட் கவிதை போடுறப்ப என்னோட உணர்வுகளும் சேர்ந்து அந்த கவிதை இருக்கும். நல்லது அம்மா நல்லதுமா. என்னோட அம்மா தான் என்ன பாத்துக்கிறாங்க, எங்க அம்மா நானு 4 பேர் இருக்கோம் சார். சொல்லுங்க. தங்களுக்கு பிடித்த அல்லது சந்திக்க விரும்பும் எழுத்தாளர்? நான் வந்து எழுத தூண்டுறதுக்கு ஆக்சுவலா பிஹெச்டி வந்து தலைப்பே வந்து மேலாண்மை பொன்னுசாமி பண்ணியிருந்தேன், அவரை போய் பார்க்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. முத முத அவரை போய் பார்த்ததும் அவர் 5வதுதான் படிச்சிருந்தாரு, அவரால் எழுத முடிஞ்சது, நம்ம இவ்வளவு படிச்சு எழுத முடியலன்னு பயங்கர ஒரு தாட் இருந்தது. அவரை படிக்க 2 வருஷம் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்தேன். பார்த்ததும் அவர் சொன்னார், எனக்கு என்னோட சாவு போறதுக்கு முன்னாடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்,
எனக்கு அப்புறம் நீ எழுதுறியாமான்னு கேட்டாரு. எனக்கு உங்களை மாதிரி எனக்கு ரொம்ப அவர் எழுத்துக்கள் ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு படிக்க ஃபர்ஸ்ட் பிடிக்காது, அந்த சிறுகதையெல்லாம் படிச்சு முடிச்சது அவர் ரொம்ப பிடிச்சிச்சு. எந்த அளவுக்கு ஒரு யதார்த்தமா எழுதியிருக்காரு, மக்களோட கருத்தை அப்படியே சொல்லி அப்பட்டமா சொல்லியிருக்காரு. இவர் மாதிரி நம்ம எழுதணும்னு நினைக்கிறப்ப நீ என்ன மாதிரி கொஞ்சம் ரோல்ல இருக்க, நீ நல்லா எனக்கு அப்புறம் எழுதுவன்னு சொன்னார். ஆனா அவர் அடுத்த ரெண்டு வாரத்துல இறந்தது, என்னால அதெல்லாம் ஜீரணிக்கவே முடியல. ஒருவேளை அதனால தான் சொன்னாரோ அப்படின்னு அந்த ஞாபகம் இருந்துகிட்டே இருந்தது. அவரை பார்த்து எழுதணும். ஆனா நிறைய இப்போ ஒருத்தவங்க ரெண்டு பேரும் எழுத்தாளர் சொல்லி அவங்கள மாதிரி எழுதணும்னு ஆசை இல்லை. என்னடையில அவங்களுடைய முன்மாதிரி எல்லாருமே முன்மாதிரி வச்சு என்னடையில நான் எழுதணும், இவங்கதான் ரோல் மாடல், இவங்கதான் ரோல் மாடல். ஒருத்தவங்க மட்டும் சொன்னா எழுத்தாளருக்கு அழகில்ல. எழுத்து வந்து அவருக்கு சொன்ன முத முத ஒரு நல்ல வார்த்தை என்னன்னா, இந்த ஜனநாயகத்துல யார் வேணா எழுதலாம், எதையும் எழுதலாம். ஒரு எழுத்தாளருக்கு தேவை ஒரு எழுதுகோலும் ஒரு உள்ளூர உள் தூண்டுதல் தான் தேவை. இது இருந்தா யார் வேணா எழுதலாமான்னு சொன்னார். அதை நான் இன்னொன்னு கைப்பிடிச்சிட்டு இருக்கேன். இதுதான் என்னுடைய ஆசைகள். எந்த எழுத்தாளர் பாக்குறப்ப இவங்களை மாதிரி நான் இருக்கணும்னு ஆசை, இவங்களை தாண்டி நான் இருக்கணும் ஒரு சின்ன ஒரு அல்ப ஆசை சார். இதுதான் அவனு ஒருத்தவங்களை மென்ஷன் பண்ணக்கூடாது இல்லையா? அதான் சரிங்கம்மா, அருமை. வருங்காலங்களில் தொடர்ந்து வேற என்னென்ன புத்தகங்கள் எழுத நீங்க உத்தேசித்துள்ளீங்க? இப்ப கவிதை எழுதிட்டு இருக்கிறது எழுதிட்டு இருக்காங்க. கவிதை கிட்டத்தட்ட ஒரு சின்ன சின்ன கவிதா, 4.5 4 அஞ்சு அஞ்சு வரி 8 வரி அப்படின்னு ஒரு எழுதிட்டு இருக்கேன். இப்ப அடுத்த புக்கு நான் வெளியிட்டுருவேன். கவிதை புக்கு 89 கவிதை எழுதியிருக்கேன். இன்னும் ஒரு முடிச்சா 100 முடிச்சா எழுதிடுவேன். அடுத்து சின்ன சின்ன குழந்தைங்களுக்கான குட்டி குட்டி கதை எழுதலாம் அதை ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். அது அடுத்ததா வெளியிடலாம். எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்கு. ஏடா இந்த ஆசை இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம். சாகித்யாவுடைய புக்கு போடணும், அதுக்கு என்னுடைய புக்கு வெளியே வரணும் அப்படின்னு மிகப்பெரிய ஆசை இருக்கு சார். என் வாழ்நாள் சாதனையா கூட அதை நினைக்கலாம். அதுக்கு நான் என்ன அளவுக்கு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுவோம் அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுவோம். உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கணும், உங்க ஒத்துழைப்பு இல்லை, உங்களை சார்ந்த ஒத்துழைப்புலாம் எனக்கு வேணும். உங்களோட மூளையெல்லாம் நான் கேட்டு வாங்கிக்கிறேன் சார். இப்பயே உங்களின் ஆசை நிறைவேற எங்களது வாழ்த்துக்கள். உங்கள் நேர்காணல் மிக சிறப்பாக இருந்தது. மிக்கு நன்றியம்மா. நன்றி.